ஜீரணம் தொடங்கி உடலுக்கு சக்தி தரும் முதல் உறுப்பாக இரப்பை வந்து இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபு பிரியங்கா. நூலகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஸ்டமக் கேன்சர், அதாவது இரப்பை புற்றுநோய். உயிர் வாழ உணவு ரொம்ப அவசியம். சிலர் உயிர் வாழ்றதுக்காகவே சாப்பிடுறாங்க, சிலரோ சாப்பிடுறதுக்காக உயிர் வாழ்றாங்க. சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளோட இரப்பையே தான் போய் சென்றடையுது. சோ இதுவே உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு உறுப்பு. இரப்பை புற்றுநோயின் தாக்கத்துக்கு மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவங்களோட உணவு வழக்கங்களே முக்கிய காரணமா இருக்கு. பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்நோயின் தாக்கம் அதிகமா இருக்கு. இரப்பை மற்றும் வயிறு இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ரெண்டுமே வெவ்வேறானவை. இரப்பை என்பது வயிற்று பகுதியில் உள்ள ஒரு உறுப்பு. நம் வாயில போட்டு மென்று சாப்பிடுற உணவானது உணவு குழாய் வழியாக இரப்பை போய் சென்றடையுது. அங்கு செரிமானம் அடையும் உணவு குடல் பகுதியை சென்றடையுது. அப்புறம் முன்குடல் சிறுகுடல் வழியாக பெருங்குடலை அடைகிறது. அங்கிருந்து மலக்குடலுக்கு போய் ஆசனவாய் வழியாக மலமா வெளியே வருது. ஆகவே ஜீரணம் தொடங்கி உடலுக்கு சக்தி தரும் முதல் உறுப்பாக இரப்பை வந்து இருக்கு. சோ இரப்பை புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு, மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிசோரம் மாநில மக்கள் கிட்ட புகை பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க வாழுற மக்கள் தண்ணீர்ல கூட புகைய கலந்து குடிக்கிறாங்க. இது தவிர சமையல் எண்ணெயும் ஒரு முக்கிய காரணியா இருக்கு. ஏற்கனவே சமையல் செஞ்ச எண்ணெய மீண்டும் கொதிக்க வைத்து உணவை தயாரித்து சாப்பிடுறதுனாலயும் இரப்பை புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் இருக்கு. இதுவும் இந்நோய் தாக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணமா கருதப்படுது. உணவில் அதிக அளவு உப்பு சேர்த்து சாப்பிடுறதுனாலயும் இரப்பை புற்றுநோய் வருது. சராசரியா ஒரு மனிதன் நாளொன்றுக்கு உணவில் 4 முதல் 5 கிராம் வரை தான் உப்பு சேர்த்து சாப்பிடணும். அதை விட நம்ம அதிகமா சேர்த்து சாப்பிடும் போது இரப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம மது பழக்கம் மற்றும் புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்நோயால பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய காலகட்டத்துல எச்-5 அப்படின்ற ஒரு நச்சு கிருமி வந்து இரப்பைய வந்து தாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனட்டிக்கா ஒரு 10% வந்து இரப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு உதாரணமா மாவீரன் நெப்போலியன் போனபார்ட், இவர் வந்து ஒரு வெற்றி வீரனா இருந்த சமயம் அவரோட 52 திடீர்னு இறந்துட்டாரு. அதுக்கு காரணம் தீராத வயிற்று வலி. அதனாலயே அவர் வந்து மரணம் அடைஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட இறப்புக்கு பின்னாடி பல வருஷங்கள் கழிச்சு நடந்த ஆய்வுல அவரோட மூதாதையர் ஒருத்தருக்கு வந்து இரப்பை புற்றுநோய் இருந்தது தெரிய வந்தது. சோ இதன் காரணமா இது வந்து மரபு வழியாகவும் இந்நோய் வரும் அப்படின்ற மாதிரி கண்டறிஞ்சிட்டாங்க. நோயின் அறிகுறிகள், அதாவது ஆரம்ப நிலை அறிகுறி. சாதாரணமா பசியின்மையே இந்நோயின் முக்கிய அறிகுறியாகும். பசி இல்லாம சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சது மாதிரி திம்முன்னு இருக்கும். சரிவர சாப்பிடாததுனால உடம்பு இளைக்கும், ரத்த சோகையும் ஏற்படும். இரப்பையில புற்றுநோய் கட்டி உடைந்து ரத்த கசிவு ஏற்படும். இதனால நோய் தாக்கப்பட்டவர்கள் களைப்படைவார்கள். இரப்பையில் புற்றுநோய் கட்டி இருக்கிறதால சாப்பிட்ட உணவு செரித்து முன்குடலுக்கு போக முடியாது. இதனால புளிச்ச யாப்பும் ஏற்படும். 2 அல்லது 3 செரிமானம் ஆகாம இருக்கும். உணவு துர்நாற்றத்துடன் கூடிய வாந்தியும் வெளிப்படும். சில வேளைகள்ல ரத்த வாந்தியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மலம் வந்து கருப்பு நிறத்துல வரும். புற்றுநோய் ஏற்பட்டால் கடுமையான வலி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ஆரம்ப காலத்துல இந்நோயின் தாக்கம் உள்ளவர்களுக்கு வலி இருக்காது. பறவை நிலையிலும் கடைசி காலகட்டத்திலும் தான் வலி தெரியும். வயிறு வீங்கிறது இல்லைனா உடம்பு வீங்கிறது, மார்புல வந்து நீர் சேர்ந்து பாதிப்பை உருவாக்கும். இவை மிகவும் அபாயகரமான ஒன்றாகும். கட்டிகள் வளர்ந்து மற்றும் பரவுவதற்கேற்ப அதோட பெருங்குடல் மற்றும் கல்லீரல் போன்ற அருகில் உள்ள உடல் உறுப்புகளை வந்து பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஒருவேளை கல்லீரல்ல இந்நோய் சென்றிருந்தால் பின்வரும் அறிகுறிகளை வந்து உணரலாம். தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மஞ்சள் காமாலை. வயிற்றுல வந்து நீர் சேர்தல் காரணமா வயிறு வந்து உப்பி பெருசா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புற்றுநோயை பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்க நூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். தேங்க்யூ.